ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்திய நாட்டின் திருதூதரும் நமது சாந்தோம் பங்கின் பாதுகாவலருமான புனித தோமையாரின் நாளினை சிறப்பிக்க மாதா தொலைக்காட்சி வழியாக இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். புனித தோமையார் இரத்த சாட்சியாய் மரித்து விசுவாசத்தை இம்மண்ணில் விதைத்துள்ளார். அவரின் அடிசுவடுகளை பின்பற்றி வாழ்கின்ற நாமும் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். இன்றைய வாசகங்களில் மைய கருத்து தூய ஆவியால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு அவர் வழியில் நாம் சென்றால் நம்முடைய வாழ்வு நேர்மையானதாகவும் உண்மைக்கு சான்று பகருகின்ற கிறிஸ்தவர்களாகவும் நம்மால் வாழ முடியும் என்பதை எடுத்துரைக்கின்றது. இறை வார்த்தையில் அருளடையாளங்களில் காலங்களின் மாற்றத்தில் நம்மோடு உரையாடும் உறவாடும் இறைவனின் குரலுக்கு செவிமடுக்க தூய ஆவியால் நாம் ஆட்கொள்ளப்பட வேண்டும். இறைவனின் திட்டத்திற்கு அடிபணிந்து அவருடைய குரலுக்கு செவிமடுத்து வாழ்கின்ற பொழுது தூய ஆவி நம்முள் திறம்பட செயலாற்றுகின்றார்.
நாம் கடவுளுக்கு உகந்த மக்களாக வாழ தேவையான ஞானத்தினையும் அருளினையும் ஆண்டவர் நிறைவாய் அளித்திட வேண்டும். இத்திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுகின்றோம். இந்த தெய்வீக திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற நமது பாவங்கள், மனித பலவீனங்கள், குற்றம் குறைகள் அனைத்தையும் எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். தூய உள்ளத்தோடு இந்த தெய்வீக திருப்பலியிலே கலந்து கொள்ள நம்மையே தயாரிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. உம் மக்களை இரக்கத்துடன் கண்காணித்து அன்புடன் ஆண்டு வரும் இறைவா, திருத்தந்தை புனித கிரகோரியின் பரிந்துரையால் நீர் ஆட்சி படைப்பை ஒப்படைத்திருப்போருக்கு ஞானத்தின் ஆவியை அளித்தருளும். அதனால் புனித மக்களின் வளர்ச்சியே அருள் நெறியாளர்களின் நிலையான மகிழ்ச்சியாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ? அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பான்கை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக தூய ஆவியை கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்கு உரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும், அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவரோ அனைத்திலும் ஆய்ந்துணர்வார்.
எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர், ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர், ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசர்க்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர், தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார். பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர், ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 4 31 தொடங்கி 37 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள்.
ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவின் பன்னிரு திருத்தூதர்கள் இயேசுவாலே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரை பல்வேறு சீடர்கள் பின்பற்றினாலும் பின்தொடர்ந்தாலும் தன்னோடு இருக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் பேய்களை ஓட்டும் அதிகாரம் பெற்றவர்களாய் அவர்கள் இருக்கவும் இயேசு இந்த பன்னிருவரை தேர்ந்து கொண்டார் என்று நாம் நற்செய்தியிலே படிக்கிறோம். தன்னோடு இருக்க, இறை வார்த்தையை பறைசாற்றி அறிவிக்க, தீய ஆவிகளை பேய்களை ஓட்டுகிற அதிகாரம் பெற்றவர்களாக இருக்க இந்த பன்னிருவரையும் இயேசு ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் என்கிற போது நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு இயேசுவினுடைய நற்செய்தியை பறைசாற்றி அறிவிக்க, இயேசுவின் விழுமியங்களை மதிப்பீடுகளை மக்களுக்கு போதிக்க நீண்ட பயணம், கடுமையான பயணம் மேற்கொண்டு நமது நாட்டிற்கு வந்து நமது நாட்டினுடைய கடற்கரை பகுதிகளிலே சுற்றி இயேசுவின் இறை நம்பிக்கையை, விசுவாசத்தை, அவரது நற்செய்தியை அறிவித்தவர் திருத்தூதர் புனித தோமா. இயேசுவின் சமகாலத்திலேயே நமது தாய் திருநாட்டிலே கிறிஸ்தவம், கிறிஸ்தவ மதிப்பீடுகள், இயேசுவின் நற்செய்தி போதிக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி ஒரு பெருமைக்குரிய செய்தி. அதிலும் சிறப்பாக இயேசு அவரை, அவர் மீது கொண்ட விசுவாசத்தை எல்லாருக்குமாக அறிக்கையிட நமது பிரதிநிதியாக இயேசு உயிர்த்து விட்டார் என்கிற உன்னத செய்தியை உறுதிப்படுத்துகிற நிகழ்வாக அவருடைய விழாவிலே ஏற்பட்டிருக்கிற காயத்திலே, தழும்பிலே
என்னுடைய விரலை விட்டு நான் தொட்டு பார்த்தால் மட்டுமே நம்புவேன் என்றும், பிறகு இயேசு தோன்றிய போது என் ஆண்டவரே என் தேவனே என்று மிகப்பெரிய இறை நம்பிக்கையை அறிக்கையிட்டவர், பிரகடனப்படுத்தியவர் புனித தோமா. அந்த புனித திருத்தூதர் தோமாவே நம்முடைய இந்திய நாட்டிற்கு கேரளம் மற்றும் தமிழகம் ஆகிய பகுதிகளிலே இறை வார்த்தையை அறிவித்து சிறப்பாகவும் குறிப்பாகவும் நமது சென்னை நகருக்கு அவர் தனது இறுதி நாட்களில் வந்து இங்கே இயேசுவின் நற்செய்தியை போதித்து, எதுவரினும் அஞ்சேன், இயேசுவின் நற்செய்தியை துணிச்சலோடு போதிப்பேன் என்று தடைகளை தாண்டி எதிர்ப்புகளை மீறி இயேசுவின் வல்ல வார்த்தையை போதித்தவர். அதற்காகவே தன்னுடைய உயிரை, தன்னுடைய இரத்தத்தை, குருதியை கொட்டி கொடுத்து விசுவாச சாட்சியம் பகர்ந்தவர் திருத்தூதர் தோமா. அவருடைய திருவுடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த கல்லறை திருக்கோவிலிலிருந்து நாம் இன்று அவரது நினைவு நாளில் அவர் நமக்கு விட்டு சென்ற விசுவாசத்தை, இறை நம்பிக்கையை நாம் வாழ, அதை பிறருக்கு அறிவிக்க நினைவுபடுத்தப்படுகிறோம் என்கிற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு மாதமும் திருத்தூதர் தோமா இறந்த ஜூலை 3ஆம் நாளை குறிக்கிற வண்ணம் மாதத்தின் 3ஆம் நாள் திருத்தூதர் தோமாவினுடைய சிறப்பு நாளாக நம்முடைய இந்த புனித தோமா தேசிய திருத்தல பேராலயம் உள்ளடக்கியிருக்கிற இந்த கல்லறை திருக்கோவிலிலிருந்து நாம் இந்த திருப்பலியிலே பங்கேற்றிருப்பது இறைவன் நமக்கு தந்த ஆசீர் என்பதை இறைவன் நமக்கு மிகச் சிறப்பாக இன்று உணர்த்துகிறார். தன்னோடு இருக்கவும், தனது நற்செய்தியை பறைசாற்றி அறிவிக்கவும், பேய்களை ஓட்டுகிற அதிகாரம் கொண்டவர்களாக அவர்கள் இருக்கவும் திருத்தூதர்களை இயேசு தேர்ந்து கொண்டார். இன்றைக்கு நற்செய்தி பகுதியிலே இயேசு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை, அற்புதத்தை தான் எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் கொண்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற வண்ணம் இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கிறது. பேய்கள் அவரை கண்டவுடன் அவர் யார் என்று தெரிந்து கொள்கின்றன. நீர் ஏன், உமக்கு என்ன இங்கு வேலை, நீர் இறைமகன் என்று எங்களுக்கு தெரியும் என்று அந்த பேய் சொல்வதை நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, எத்தனை அதிகாரத்தோடு அவர் போதித்தார். இவர் தச்சன் மகன் அல்லவா, மரியாவின் மகன் அல்லவா, இவருடைய குடும்பத்தை நமக்கு தெரியுமே, எத்தனை வல்லமை அதிகாரம் இவருக்கு எங்கிருந்து வந்தது என்று அவருடைய போதனையை கேட்டவர்கள், புதுமையை பார்த்தவர்கள், தங்களது விழிப்புருவங்கள் வில்லாக வளையும் அளவிற்கு வியந்து பாராட்டுவதை நாம் விவிலிய வார்த்தைகளிலே வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தீய ஆவியே இயேசுவை இன்னார் என்று அடையாளம் கண்டுகொள்ளுகிறது என்றால், இயேசுவினுடைய மூவரு கடவுளின் பெயரால் திருவுழுக்கு பெற்றிருக்கிற நாம் இயேசுவை நம்முடைய வாழ்வின் எல்லாமுமாக கொண்டிருக்கிற நாம்,
இந்த தூய திருத்தூத தோமாவை போல நற்செய்திக்காக தனது உயிரையும் குருதியையும் தர தயாராக இருக்கிற விசுவாசத்தின் வீரர்களாக, இறை நம்பிக்கையின் திருத்தூதர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த நாள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இயேசுவுக்கு அதிகாரம் எங்கிருந்து வந்தது? இறை தந்தையிடமிருந்து வந்தது. இயேசுவின் வார்த்தைகள் இறை தந்தையிடமிருந்து வந்தவை. அவர் பேசியது எல்லாம் இறை தந்தையிடம் அவர் கேட்டது. இறை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு என்று இயேசு சொன்னார். நாம் இறைவனின் திருவுளத்தை அறிந்து ஏற்று அதன்படி நடக்கிறோமா? இறைவன் நமக்கு தந்திருக்கிற திருமுழுக்கின் போது நாம் பெற்றுக்கொண்ட அந்த அருளை, அதிகாரத்தை, இறை வார்த்தையை போதிக்க வேண்டுமென்கிற கடமையை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து காட்டுகிறோமா என்பதை நினைவுபடுத்துகிற நாள் இந்த நாள். எனவே நாம் சக மனிதர்களில் இறைவனை கண்டுகொள்ளுகிறோமா? இறை சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளில் வாழுகிற இறைவனை இனம் கண்டு, அவர்களில் வாழுகிற இறைவனுக்கு நாம் உரிய பணிகளை செய்கிறோமா? பசியாயிருக்கிறேன், தாகமாக இருக்கிறேன், ஆடையின்றி இருக்கிறேன் என்று சொல்லுகிற இயேசுவை, நம்முடைய வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிற இயேசுவை, அன்றாடம் நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களிலே சந்திக்கிற மனிதர்களில் இறை சாயலை, இறைவனை நாம் கண்டுகொண்டால், நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவளித்தாய், தாகமாக இருந்தேன் குடிக்க கொடுத்தாய், ஆடையின்றி இருந்தேன் என்னை உடுத்தினாய் என்று ஆண்டவர் நம்முடைய இறுதி நாளிலே அவரை சந்திக்கிற நமது இறுதி சந்திப்பிலே நம்மை வாழ்த்தி பாராட்டி அரவணைத்து, வா என் அன்பு மகனே மகளே, உனக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய தந்தையின் இல்லம் தயாராக இருக்கிறது, வா இறைவனின் மகிழ்ச்சியில் இணைந்து கொள் என்று நம்மையும் அழைப்பார். பிற மனிதர்களில் வாழுகிற இறைவனை அடையாளம் காணுவோம். திருத்தூதர் புனித தோமாவை போல இறை சாட்சியத்தில் நம்முடைய வாழ்வு மிளிர இறை அருளை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். நம்பிக்கையாளர் மன்றாட்டு. அன்பு தந்தையே இறைவா, எங்கே இருவர் அல்லது மூவர் கூடியிருக்கிறீர்களோ ஒத்த கருத்தோடு நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருகிறார் என்று உமது திருமகன் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். ஒரே மனத்தோடு கருத்தோடு ஒன்று கூடி வந்திருக்கிற எங்களது இதய வேட்கைகளை தேவைகளையெல்லாம் உமது திருமுன் நம்பிக்கையோடு எடுத்து வைக்கிறோம். அவற்றையெல்லாம் ஏற்று எங்களுக்கு அருள் புரிய உம்மை நம்பிக்கையோடு வேண்டுகிறோம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்கள் அனைவரும் தங்கள் அழைப்பின் வழியாக பெற்றுக்கொண்ட ஞானம், சரியான புரிதல் ஆகியவற்றுடன் வாழ்ந்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களையும் ஞானத்தின் வழியில் நடத்தி செல்லும்படி அருளிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனாம் இறைவா, எம் இந்திய திருநாட்டின் தலைவர்கள் உமது ஆவியார் அருளும் ஞானம் அறிவாற்றலால் சரியான வழியில் மக்களுக்கு தொண்டாற்றவும் சமூக ஒற்றுமையையும் வளர்ச்சியையும்
நினைவில் கொண்டு பிறர் பேணும் தலைவர்களாக வாழ்ந்திடவும் அருள் வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியில் பங்கு பெற்று ஜெபிக்கும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். நாங்கள் அனைவரும் எங்களின் மனித பலவீனங்களை களைந்து ஆவிக்கு உரிய இயல்பை பெற்றுக்கொள்ளவும் கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டு நீதி, அமைதி மற்றும் மகிழ்ச்சியோடு வாழ அருள் வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் வல்லவரே எம் இறைவா, மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் அவதியுறும் நோயாளிகளுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்கள் என்னும் இறைவார்த்தைக்கேற்ப இவர்களது நம்பிக்கையையும் ஜபங்களையும் கேட்டு உடல் பிணி போக்கி நற்சுகத்தை அருள வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் உமது திருமுன் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம், கோயில்கள் பாடும் கேளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே, கோயில்கள் பாடும் கேளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இத்திருப்பலியின் வழியாக அனைத்துலகின் பாவங்களை மன்னிக்க திருவுளம் கொண்ட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கிரகோரியின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கை
எங்களுக்கு பயனளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித கிரகோரியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீகவே. வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களது பாதுகாவலர் திருத்தூதர் தோமா, இன்று நாங்கள் கொண்டாடும் கிரகோரியார், மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணகத்தில் உள்ள எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே,
உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு, ஆசிரியராகிய கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித கிரகோரியின் விழாவில் நாங்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. தூய நேரிதன் பங்கேற்று வாழ்வோமே.